ஓம் வாகர்த்தா இவ சம்பர்தௌ வாகர்த்த பிரதிவத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 22 நாள் 5/2/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதோடு நம் பெற்றோர்களை நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே தாயிற் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று அழகாக சொல்வார்கள். நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கிறோம், பிரார்த்தனைகள் செய்கிறோம். நம்மை பெற்ற தாய் அவள்தான் முதல் தெய்வம். அதனால தான் தாய் சிறந்த கோவிலும் இல்லை. பெற்ற தாய் தந்தையர்களை யார் அன்போடு அரவணைத்து அவருடைய வயதான காலத்திலே அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கி வழிபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் ஆலயங்களுக்கே போக தேவையில்லையா. குடியிருந்த கோயில் தாய்தான் முதல் தெய்வம். இந்த தாய்க்கு பணிவிடை செய்கின்றவர்கள், தந்தைக்கு பணிவிடை செய்கின்றவர்கள் இயலாத காலத்திலே வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களை ஒதுக்கி வைக்கப்படாது. இப்பொழுதெல்லாம் ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு புதிய நாகரிகமாக தொடங்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் வயசானவுடனே முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வழக்கம் இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து அது பரவி பரவி இப்பொழுது நம்ம நாட்டிலேயும் கொஞ்சம் மேலல்ல முடியல்ல வயதாகிட்டால் ஒன்றை முதியோரிடத்திலே சேர்க்கிறோம். அவ்வாறு செய்வது மகா தவறு. பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நமக்கும் எதுவுமே புரியாது இருக்கின்ற பொழுது காலிருந்தும் நடக்க முடியாமல் வாயிருந்தும் பேச முடியாமல் கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல் இருந்த காலம் குழந்தைகளாக நாம் இருக்கின்ற பொழுது நமக்காக வாழ்ந்தவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரியவில்லை, நடக்க முடியவில்லை, அவர்களால் பேச முடியவில்லை என்ற உடனே வீட்டிலே வைத்து இவர்களை பராமரிக்க முடியாது என்று இந்த முதியோர் இல்லங்கள் ஆங்காங்கே திறந்து விடுகிறார்கள். அதில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா தீபாவளி பொங்கலுக்கு போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வர்ற மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிவிட்டது. இது பெரிய ஒரு தவறு. வயதான காலத்திலே அந்த பெற்றோர்களை நீங்கள் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து குழந்தையாக நாம் இருக்கிற பொழுது நம்மை எப்படியெல்லாம் கண்ணுங்கருத்துமாக பார்த்தார்களோ அதுபோல் அவர்கள் இப்பொழுது குழந்தை உள்ளத்தோடு மாறியிருக்கிற வயதான காலத்திலே அவர்களை நாம் பெற்றோர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் கோயிலில் போய் சாமி கும்பிட தேவையில்லை. இறைவன் இறங்கி வந்து அருள் செய்வானாம். அந்த பெற்றோர்களை நாம் பணிந்து போற்றுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் எல்லாம் நீங்கிடுவாம். யாரெல்லாம் அப்பா அம்மாவை அன்போடு பராமரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் இறங்கி வந்து வீடு தேடி வந்து அருள் கொடுப்பானாம். அந்த வகையிலே பெற்றோர்களை மதித்து
அவர்களுக்கு வேண்டிய பணிவுகளை செய்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழலாம் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வேஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு செய்த பணிகளிலே புதுமைகளிலே பேய்களை ஓட்டினார் என்று பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அசுத்த ஆவிகளை விரட்டினார், அதாவது அசுத்த ஆவிகள் மீது அவருக்கு வல்லமை இருந்தது. நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், அல்லது நாங்களும் அவற்றிலே நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கலாம். எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்களுடைய உறவாடல்களிலே, எங்களுடைய சொந்தம் பந்தங்களிலே பல துன்பங்கள் வருகின்ற பொழுது, அவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது, இந்த அசுத்த ஆவிகள் எங்களுக்குள்ளே வந்துவிட்டதோ, அல்லது வேறு யாரும் எங்களுக்கு ஏதோ தீமையை, அதாவது செய்வினையே செய்து விட்டார்கள், அல்லது அவர்கள் பேயை தூண்டிவிட்டார்களோ என்று நாங்கள் நம்பலாம். அதனால் நாங்கள் அங்கலாய்த்து போகின்றோம், குழம்பி போகின்றோம், வலுவற்றவர்களாக எங்களுடைய இயலாமையை உணர்ந்து கொள்கின்றோம். இதை எப்படி தீர்ப்பது? ஒரு வைத்தியரிடம் போவதா, ஒரு ஆலோசனை சொல்லுகின்றவரிடம் போகின்றதா, அல்லது நாங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்ய முடியுமா? எங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியாக நாங்கள் சோதிக்கப்படலாம், துன்பப்படலாம், அல்லது மற்றவர்கள் துன்பப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு, இவர்களுடைய அந்த துன்பங்களிலே இருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்க மாட்டாது என்று நாங்கள் காணுகின்றோம். இங்கு இயேசு ஒருமுறை ஒருவரை தீய அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்டவரைக்கு குணம் கொடுக்கின்ற பொழுது, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் இயேசு. நான் படை என்று சொல்லுகின்றார். ஒரு பசாசு அல்ல, ஒரு சாத்தான் அல்ல, ஒரு அசுத்தாவி அல்ல, படையாக அவனுடைய அந்த வாழ்வை, அவருடைய வாழ்வை துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவரால் அவரை அடக்க முடியாமல் சங்கிலிகளாலே கட்டுவதும், அவர் கல்லறைகளுக்கு செல்லுவதும் என்று அவருடைய அந்த துன்பத்தை வர்ணிக்கின்றது நன் செய்தி. அப்பொழுது இயேசு அந்த அசுத்தாவிகளை விரட்டி அடிக்கின்றார். அவை இயேசுவினுடைய பிரசன்னத்திலே பயந்து நடுங்கி, நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்ட பொழுது, அந்த பன்றிகளுக்குள் போக எங்களை விடும் என்று சொல்லி அந்த பன்றிகளுக்குள் திரத்தி விடுகின்ற பொழுது, அந்த பன்றிகள் எல்லாம் சென்று மலை உச்சியிலே இருந்து அவை கடலுக்குள் வீழ்ந்து மடிந்து போயின. இது ஒரு பெரிய விசித்திரமாக இருக்கலாம், நம்ப முடியாததாக இருக்கலாம். அவ்வளவு தூரம் இந்த இறைமகன் இயேசுவுக்கு பலம் இருந்தது, சக்தி இருந்தது. அந்த அசுத்தாவிகளை விரட்டி, அந்த அசுத்தாவிகளை அவர் அதன் மீது வெற்றி கொண்பதற்கு அவருக்கு ஆற்றல், திறமை, வல்லமை, இறை வல்லமை அவருக்கு இருந்தது. நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமாக மன்றாடுவோம், அவருடைய வல்லமைக்காக கூவி அழைப்போம். எவ்வளவுதான் எங்களுக்கு தீமைகளும், தீமைக்கு மேல் தீமை எங்களை வாட்டி வதைத்தாலும், துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் எங்களை வாட்டி வதைத்தாலும், அல்லது தீராத நோய்களினாலே நாங்கள் மட்டுமல்ல எங்களை சார்ந்தவர்களும், ஒருவர் ஒவ்வொரு வீடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகளை அவர்கள் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இயேசுவினுடைய வல்லமையை நாங்கள் உண்மையாகவே உணர்வோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரினாலே சீடர்கள், அவருடைய சீடர்கள் அவர்கள் இந்த புதுமைகளை ஆற்றுவதற்கு அவர்கள் இயேசுவுடைய பெயரை பயன்படுத்தினார்கள். முதலில் நாங்கள் அந்த இயேசுவிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும்.
ஏனென்றால் அவர் இறை மகன். அதனாலே அவரிடம் சக்தி இருந்தது. அவர் கடவுளாக இருக்கின்றார். இந்த கடவுளுக்கு அனைத்து உலகமும் கட்டுப்பட்டு இருக்கின்றது. அவருடைய வல்லமை என்பது மனித அறிவினாலே புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, படையாக வருகின்ற இந்த அசுத்தாவிகளையும் விரட்டி அடிக்கின்ற ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போம். துன்பங்கள் துயரங்கள் வருவது, அவற்றை நாங்கள் அதிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும். அதே வேளையிலே இறைவனுடைய கரங்களை நாங்கள் பற்றி பிடித்து அவருடைய வல்லமை எங்களிலே செயலாற்றட்டும் என்று அவருடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்படைப்போம். எங்களையும் இந்த துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளையும் ஒப்படைப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பு துயரங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு வல்லமை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுப்பு எடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ, அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மாலா தஃபாலூன். மூமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளை இடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகளெல்லாம் நாம் செய்கின்ற நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதன் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைபிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகை பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள், நீங்கள் எதை கூடாது என்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டு விடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான்.
அதனால் மதுப்பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும், அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும், அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம் தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்து கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை ஒரு எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர தஹ்வானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.